அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை பெரம்பூர் ஊழியங்கள் வளர்ச்சிக்கான சத்தியம் என்கிற அனுதின தியான நிகழ்ச்சியை வழங்குகிறது. உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக கொடுக்கப்படும் இந்த சுருக்கமான வேதாகம போதனையை ஜெபத்துடன் கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். இப்பொழுது போதகர் ஆதாம் சாமுவேல் இங்கிலட்டன் அவர்கள் பிழையற்ற தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு வழங்குவார்கள். ஷலோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் உங்களுக்கு எங்களது நல்வாழ்த்துக்கள். மற்றவர்கள் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் அல்லது என்ன நினைக்கிறார்கள் என்பது முக்கியமே அல்ல. தேவன் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார், என்ன நினைக்கிறார் என்பதே முக்கியமாகும். நாம் மனிதனுடைய அபிப்பிராயத்தின் அடிப்படையில் வாழாமல் தேவனுடைய அங்கீகாரத்தின் அடிப்படையில் வாழவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலருடைய விசுவாசத்தை பார்த்து எவ்வளவு பெரிய விசுவாசம் என்று சொல்லி பாராட்டினார். விசுவாசம் இல்லாமல் ஒருவரும் தேவனை பிரியப்படுத்த முடியாது என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாராட்டக்கூடியதாக இருக்கிறதா? இன்றைய காலை சுருக்கமான தியானத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:2 திருப்பிக் கொள்வோம். விசுவாசத்தினாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் என்று வாசிக்கிறோம். விசுவாசமே என்றும் நிலைத்திருக்கிற சாட்சியாயிருக்கிறது. இது தேவனுடைய வார்த்தை உண்மை என்று நம்முடைய இருதயத்துக்கு பறைசாற்றுகிறது. 3 விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் அறிந்திருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். அவிசுவாசம் தவறான ஆவியாக இருக்கிறது போல விசுவாசம் சரியான ஆவியாக இருக்கிறது. கர்த்தர் நமக்காக திட்டமிட்டிருக்கிறதை நம்முடைய விசுவாசத்தின் ஆவி நம்மை காண செய்கிறது. 1 Corinthians 2:9 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக கூறுகிறார். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவுமில்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று வாசிக்கிறோம். ஆனால் அவிசுவாசத்தின் ஆவியோ ஒரு நபரை உந்தி தள்ளி பிசாசு அவர்களுக்காக திட்டமிட்டிருக்கிற வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள், குழப்பங்கள், வியாதிகள், போராட்டங்களையே காண செய்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் முடிவில் தேவன் நமக்கு நற்சாட்சி கொடுக்க வேண்டுமென்றால் நம்முடைய ஊழியமும் நம்முடைய வாழ்க்கையும் எப்பொழுதும் தேவனுடைய வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிறதாய் இருக்க வேண்டும். நாம் யோசுவா காலேபுடைய வாழ்க்கையில் காண்கிறது போல விசுவாசம் எப்பொழுது நற்சாட்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எண்ணாகமம் 14:14 காலேபும் யோசுவாவும் சொன்ன வார்த்தைகளை சிந்தித்து பாருங்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். இன்றைக்கு சிலர் எப்பொழுதுமே எதிர்மறையான காரியத்தையே பேசி சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இருப்பதே ஆகும். அப்படிப்பட்டவர்கள் அந்த அவிசுவாசமுள்ள வேவுக்காரர்களைப் போல தங்களுடைய பிரச்சனைகளையே பெரிதுபடுத்துகிறார்கள். அந்த விசுவாசம் இல்லாத வேவுக்காரர்கள் சொன்ன வார்த்தைகளை சிந்தித்து பாருங்கள். உபாகமும் 1:28 நாம் எங்கே போகலாம், அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்களும் நெடியவர்களும், அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும் வானத்தை அளவும் மதில் உள்ளவைகளுமாய்
இருக்கிறது என்றும் ஏனாக்கியரின் புத்திரரையும் அங்கே கண்டோம் என்று சொல்கிறார்கள். இப்படி விசுவாசம் இல்லாமல் எதிர்மறையாய் பேசின அந்த வேவுக்காரர்கள் வாக்கு தத்தம் பண்ணின தேசத்தை சுதந்திரிக்கவில்லை. தேவன் பேரில் விசுவாசமாயிருந்த காலேபும் யோசுவாவும் மாத்திரமே அந்த சந்ததியில் கானான் தேசத்துக்குள் பிரவேசித்தார்கள். மேலும் விசுவாசத்தினாலே காலேப் கர்த்தரிடத்திலிருந்து நற்சாட்சியையும் பெற்றிருந்தார். என்னாகமும் 14:24 என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியே உடையவனாயிருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேரப்பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று கத்து சொன்னார். இவையாவும் நம்முடைய சரியான மனப்போக்கையே பொறுத்திருக்கிறது. சந்தோஷமான நேரங்களில் தேவனை துதியுங்கள், கஷ்டமான நேரங்களில் தேவனை தேடுங்கள், அமைதலான நேரங்களில் தேவனை ஆராதியுங்கள், வேதனை நிறைந்த நேரங்களில் கர்த்தரை நம்புங்கள், எல்லா சமயங்களிலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த பழகுங்கள். சிலர் முட்களில் ரோஜா மலரை காண்கிறார்கள், ஆனால் மற்றும் சிலர் ரோஜா மலரில் முட்களை பார்க்கிறார்கள். சிலர் இது சாத்தியமாயிருந்தாலும் கடினம் என்று சொல்கிறார்கள், மற்றும் சிலர் இது கடினமாயிருந்தாலும் சாத்தியம் என்று சொல்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், நம்முடைய மனப்போக்கு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறதாயிருக்கிறது. அருமையான தேவப்பிள்ளையே, உங்கள் வாழ்வின் முடிவில் நீங்கள் தூதர்களுக்கு முன்பாகவும் மற்றவர்களுக்கு முன்பாகவும் தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெற விரும்புகிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை முழுமையாய் நம்பி செயல்பட வேண்டும். அப்படி செய்வீர்கள் என்றால் நம்முடைய முன்னோர்களைப் போல நாமும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற முடியும். ஆகவே இந்த புதிய மாதத்தில் உங்களுடைய விசுவாசத்தை கட்டவிழ்த்துவிட்டு தேவனுடைய அற்புதமான காரியங்களை அனுபவிக்க தேவன் தாமே உங்களுக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.